Good morning. This is Karthikeyan Ramanathan, Senior Vice President of Zibu Share and Wealth Management Private Limited. Today we are going to discuss one amazing thing in the stock market, which is called as volume. For 20 years back, என்னோட கிளைண்ட்ஸ் என்ன பார்க்க வரும்போது ஒருத்தர் ஆஃபீஸ்க்குள்ளார என்ட்ரி ஆனார். அப்போ என்ட்ரி ஆகும்போது வேகமாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, சார் இன்றைக்கி மார்க்கெட்டோட வால்யூம் பார்த்தீங்களா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாரு. ஏன் அந்த வால்யூம் அதிகமாக இருந்ததுனால இப்போ என்ன சார் அனுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ வந்து, சார் இல்லை சார், நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டெல்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, புதுசாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹை நோக்கி போயிருக்கு மேலே அப்படின்னாரு. ஓகே, அப்போ அவர்கிட்ட ஒரு விஷயங்கள் நான் வந்து சொன்னேன். அப்போது அந்த வால்யூம் அப்படிங்கிறத வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வால்யூம் வந்து ஆரம்பத்தில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்துப்போம், பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் அதிகமான ட்ரேடர் வால்யூம் நடந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து நோக்கி போவோம் அப்படிங்கிறது இயர்லியராக நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த வால்யூமை வந்து எப்படி நம்ம ஒரு டூலாக மாற்றலாம், ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டூலாக அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, அதை நம்ம வந்து இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். அதில் முக்கியமான விஷயம், நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கடலுக்கு அடிக்கடி போயிருப்போம். நம்ம கடலில் போகும்போது அலைகள் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த வேவில் வந்து சில வேவ் வந்து பெரிய வேவ்ஸ் தான் வரும், அடுத்தது வந்து அந்த பெரிய வேவ் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லோ டைடு ஒன்று வரும். அந்த ரெண்டு விஷயமும் மாறி மாறி தான் அலை வந்துருக்கும். அலை அப்படின்னா ஒரு அப்ஸ் ஒரு டவுன்ஸ் இருந்து சேர்ந்து தான் ஒரு அலையோட ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதையே வால்யூமில் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, அதே சேம் ஃபார்மேஷன் வந்து அலை மாதிரியே ஸ்டாக் மார்க்கெட்டில் வால்யூமில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இந்த வால்யூம் டவுன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும், எந்த இடத்துல நியூவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும், அப் டைட் அண்ட் லோ டைட், இந்த ரெண்டு டைடிலையும் வச்சு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் கிராஃபிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக இப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்ஃபோசிஸோடைய ப்ரைஸ் கிராஃப். இந்த ப்ரைஸ் கிராஃபில் நான் என்ன டைம் ஃப்ரேம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெய்லிங்கிற டைம் ஃப்ரேம் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸை வந்து நான் டெலிவரி எடுக்கணும், நான் பை பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஷார்ட் டைம் ஹோல்டிங்காக நான் அந்த இன்ஃபோசிஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போது இது கீழே உள்ள ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறது எல்லாமே வால்யூம். இது வால்யூம் வந்து எந்த அளவுக்கு ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. இதில் ஒரு ஆவரேஜ் லைன் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஹரிசாண்டல் லைன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆவரேஜ் வால்யூம் ப்ரைஸ் நமக்கு தெரிஞ்சிடுது. இந்த ஹரிசாண்டல் லைனில் ஒரு ஆவரேஜ் ரேஞ்சுக்கு மேலே நான் பிரிச்சிடுறேன். அப்போது எந்த ரேஞ்சுக்கு மேலே ஹையஸ்ட்டாக வால்யூம் நடக்க ஆரம்பிக்குதோ அந்த ரேஞ்சில் உள்ள டேஸில் வந்து நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நெக்ஸ்ட் டேக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த சேம் டே மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஹையஸ்ட் ட்ரேட் வால்யூம் நடந்திருக்கு, கண்டினியூஸாக பேரிஷில் இருந்த மார்க்கெட் வந்து அந்த டே மட்டும் புல்லிஷில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி எந்த டைமில் வால்யூம் வந்து டிப் ஆக ஆரம்பிக்குதோ, அதாவது ஹையஸ்ட் ரேஞ்சிலேருந்து அந்த வால்யூம் வந்து குறைய ஆரம்பிக்கணும். அப்போ குறைய ஆரம்பிக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த இடத்துல வால்யூம் வந்து டிப் ஆகுது, இந்த டிப் ஆகிற வால்யூமுடைய ப்ரைஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல அந்த ப்ரைஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ப்ரைஸ் வந்து ஏர்லியராக கேட்ச் பண்ணணும் அப்படின்னா, அது இந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னா, லோவான வால்யூம் நடக்கிற இடத்துல நம்ம வந்து அந்த ப்ரைஸை சேஸ் பண்ணலாம். அடுத்தது, எந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கோ, எந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கோ, வால்யூம் ஹையராக இருக்கோ, அந்த ரேஞ்சில் உள்ள ப்ரைஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ ஆவரேஜ் ரேஞ்சுக்கு பிலோ ரேஞ்சுக்கு கீழே வால்யூம் ப்ரைஸ் வரும்போது, வால்யூமுடைய வேல்யூஸ் வரும்போது நம்ம அந்த வேல்யூவை வந்து பை பண்ணிக்கிறோம். இப்படி பை பண்ணும்போது நம்ம ஸ்டாக்ஸை லோயர் ரேஞ்சில் கேஷ் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட பார்ப்போம். ஸ்டே டியூன், ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஸோ மச்.